எல்லோருக்கும் நலம் தரும் பூங்காவே, அதிசய மணல் மாதாவே. மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே, அதிசய மணல் மாதாவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விண்ணக மன்னக அரசியும் அழகின் முழுமையும் பன்னிரு விண்மீன்களை தனது தலையில் முடியாக சூடிக்கொண்டவளும் பாவிகளுக்கு அடைக்கலமுமாய் தேரி மணலிலே வீற்றிருந்து நமக்கெல்லாம் ஆசீர் வழங்க காத்திருக்கும் மணல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக பலியை ஒப்புக்கொடுக்க அழைக்கிறேன். வழியை ஆயத்தம் செய்வோம். ஆம், இன்றைய உலகில் இறைவனை கண்டுகொள்ளாமல் பாவ வழியில் செல்ல ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன. உண்மைக்கு புறம்பான செயல்களில் அநீதிக்கு தோள் கொடுப்பவர்களாக இருக்கிறோம். அமைதியை சீர்குலைப்பவர்களாக வாழ்கிறோம். இதை போன்று வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு மக்களை இறைவாக்கினர் எலியா கண்டித்தார். அவரை கண்டுகொள்ளாத மக்கள் மீண்டும் அதே பாவ வழியிலேயே சென்றார்கள். மானிட மகனையும் துன்புறுத்தினார்கள். திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவின் வருகைக்கு வழியை ஆயத்தம் செய்தது போல நாமும் திருவருகை காலத்தில் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து நமது வழிகளை ஆயத்தம் செய்வோம். பாவ சேற்றினை கழுவி இயேசுவை காண அவரோடு இணைந்து வாழ வரம் வேண்டி இப்பலியை இணைந்து ஒப்புக் கொடுப்போம். திருப்பணிப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும்பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இறைவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரே திருமகனின் வருகை எங்களை வெளியில் மக்களாக வெளிப்படுத்தவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 48 இறை வசனங்கள் 1-4 முடிய மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது, மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார், தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முரம் நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர். உமக்கு இணையாவர் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பெயர் பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நடத்தி செல்கின்றவரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய நற்செய்திலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 17:10-13 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 17:10-13 முடிய வசனங்கள். இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறுநாள் அறிஞர் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. அதிசய மணல் மாதாவின் அன்பு இறைமக்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்றைய விபுலிய வாசல் அனைத்தையும் நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு விடுக்கிற செய்தி, ஒளியாம் இயேசுவுக்காக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு என்கிற ஒளி இந்த உலகிற்கு வர இருக்கிறது. அந்த ஒளியை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே விபுலிய வாசல் அனைத்தும் அழைப்பாக விடுக்கிறது. திருவருகை காலத்திலே நான்கு மெழுகுதிரிகளை பார்க்கிறோம். முதலாவதாக நம்பிக்கையின் மெழுகுதிரி, இரண்டாவதாக அன்பின் மெழுகுதிரி, மூன்றாவதாக மகிழ்ச்சியின் மெழுகுதிரி, நான்காவதாக அமைதியின் மெழுகுதிரி. இந்த நான்கு மெழுகுதிரிகளும் ஒரு அறையிலே அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் காற்று வீசுகிற பொழுது முதலாவதாக அன்பு மெழுகுதிரி அங்கே அணைந்து விடுகிறது. இன்னும் காற்று வீசுகிற பொழுது அங்கிருக்கக்கூடிய மகிழ்ச்சி மெழுகுதிரி அணைந்து விடுகிறது. இன்னும் அதிகமாக காற்று வீசுகிற பொழுது அமைதி மெழுகுதிரி அங்கே அணைந்து விடுகிறது. இப்பொழுது நம்பிக்கையின் திரிமட்டும் அணையாமல் அந்த புயல் காற்றுக்கு அங்கே தாக்கு பிடித்து நிற்கிறது. இப்பொழுது ஒரு சிறுவன் வருகிறான். அந்த சிறுவன் வந்து அணிந்திருக்கக்கூடிய அந்த மெழுகு திரிகளையும் பார்க்கிறான். எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை திரியை எடுத்து அன்பு மெழுகு திரியை பெற்ற வைக்கிறான், மகிழ்ச்சி மெழுகு திரியை பற்ற வைக்கிறான், அமைதி மெழுகு திரியை அவன் பற்ற வைக்கிறான். அந்த அறை முழுவதும் பிரகாசமாக இருக்கிறது. நாம் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு இயேசுவின் ஒளிக்காக வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் முதல் வாசகத்தினை வாசிக்கிற பொழுது சீராக்கின் ஞானம் 48:1-4 முடிய வசனத்திலும், 9-11 முடிய வசனத்திலும் எலியா இறைவாக்கினரை பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது. எளியா இறைவாக்கினர் மீண்டும் வருவார். அப்படி வார்த்தை எப்படி இருக்கிறது? நெருப்பை போல அவர் எழுந்தார், தீவட்டி போல அவருடைய சொல் பற்றி எரிந்தது என்று முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. எனவேதான் எளியா தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் போட்டிய தேரில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றும் சொல்லுகிறது. எனவே இறை வார்த்தை என்கிற வழியிலே நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இறைவாட்டு என்கிற அந்த நெருப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பொழுது நம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை பிட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஒளியாக சுடர்விட்டு எரிய வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இன்றைய திருப்பாடலிலே திருப்பாடல் ஆசிரியர்
திருப்பாடல் 80:1-18 முடிய வசனங்களிலே அவர் தெளிவாக சொல்லுகிறார், கடவுளே உமது முகமொழியை காட்டி என்னை மீட்டருளும் என்று குறிப்பிடுகிறார். கடவுளே உமது முகமொழியை காட்டி என்னை மீட்டருளும் என்று குறிப்பிடுகிறார். எனவே கடவுளுடைய ஒளி நம் மீது வருகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஒளியிலே தூயவர்களாக மாறுவோம் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தினை வாசிக்கிற பொழுது மத்தைய நற்செய்தி 17:10-13 முடிய வசனங்களிலே இரண்டு பேர் சுட்டி காட்டப்படுகிறார்கள். முதலாவதாக புனித திருமுழுக்கு யோவான், இரண்டாவதாக மானிட மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புனித திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக தயாரிக்க வந்தவர். எனவேதான் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. இந்த திருமுழுக்கு யோவான் பாலைவன குரலொலியாக செயல்பட்டார். ஆண்டவரது பாதைகளை செம்மைப்படுத்துங்கள், அவரது வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று பாலைவன கூக்குரலாக செயல்பட்டவர் இந்த திருமுழுக்கு யோவான். ஆனால் அவரை மக்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவேதான் இரண்டாவதாக பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படி வருகைக்காக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், விழிப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மானிட மகன் நிச்சயமாக வருவார், நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருவார் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த நாளிலே நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டை நம் ஒவ்வொருவரும் புரட்டி பார்க்கிற பொழுது அங்கே இந்த ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம் கடவுளை பார்க்கிறோம், மோசே எரிய முச்சடியிலே அங்கே கடவுள் காட்சி கொடுக்கின்றார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், இருக்கிறவர் நாமே என்று சொல்லுகிற கடவுள் அங்கே எரிய முச்சடியிலே அங்கே மோசேயுக்கு காட்சி கொடுக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவரையும் நம் கடவுள் அங்கே வழிநடத்துகிறார். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் அவர் வழிநடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், யாரும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே வைக்க மாட்டார்கள், மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். எனவே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று குறிப்பிடுகிறார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்று குறிப்பிடுகிறார். யோவான் நற்செய்தியாளர் துவக்க முதல் அதிகாரத்திலே ஒளி என்கிற இயேசு இந்த உலகிற்கு வந்தார். ஆனால் மக்கள் ஒளியிடம் வருவதில்லை, மாறாக இருளை நோக்கி செல்கிறார்கள். ஏன்? இருளில் இருக்கிறதால் அவருடைய பாவம் வெளியே வெளிப்படாதபடி இருக்கும்படியாக அவர்கள் ஒளியிடம் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் என்று யோவான் நற்செய்தியாளர் தெளிவுபட குறிப்பிடுகிறார். அன்னை நோக்கி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். திருவருகை காலம் இரண்டாவது வாரத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவரும் இயேசுவின் வருகைக்காக நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் வருகைக்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும், அன்பு பணிகள் புரிய வேண்டும், உணவு உடை கொடுக்க வேண்டும். இறுதியாக நம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நிறைகுரலோடு ஏற்று வாழ்கிற பொழுது நிச்சயமாக இயேசு என்கிற ஒளி நம்மிலே உதயமாகும், இயேசு என்கிற ஒளி நம்முடைய இதயத்திலே பிறப்பெடுக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமீன். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்று முழக்கமிடவும் வர இருக்கின்றார். எனவே அவருடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பால் எழுப்புவோம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கூறிய இறைவா, உம்மால் அழைக்கப்பட்ட எம் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உண்மைக்கு சான்று பகரும் வாழ்வை நோக்கி மக்களை வழிநடத்த இறை ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
கூட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலமற்றவர்களாக வாழவும் நாட்டில் நீதி செழித்து ஓங்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாகரிகம் என்ற பெயரில் தங்கள் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கும் மக்களை உம்மிடம் தருகிறோம். நிலை வாழ்வு உம்மிடம் மட்டுமே உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்து உமது வழியில் நடக்க வரமரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கண்ணீரெல்லாம் என் தோல் பைக்குள் இருக்கிறது என்று கூறிய இறைவா உமது அன்னையின் ஆலயத்தை தேடி கண்ணீருடன் வேதனையுடன் வந்திருக்கும் ஒவ்வொரு மக்களின் கண்ணீரை துடைத்து நன்மைகளால் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மறந்து இனிவரும் காலங்களில் தூய வாழ்வு வாழவும் உமது வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிற அன்னின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை தரும்படியாக மன்றாடுவோம். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல திருமண காரியங்களையும் வேலை வாய்ப்பையும் எதிர்கால வாழ்வையும் அமைத்து தரும்படியாக மன்றாடுவோம். கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மருத்துவராக இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். நல்ல பருவமழை பொழிந்து விவசாயம் செழிக்கும்படியாக மன்றாடுவோம். மக்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பங்குரிய மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுகள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீரே. உம்முடைய விசுவாசம் நேர்ந்தடிக்கும் எளிய மன்றாட்டுகளை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாவள தந்தையாக இவனுக்கு ஈட்டதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, இறைப்பற்றின் பழி பொருளை இடைவிடாத உமக்கு பழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவிய தூய மறைநிகளை இந்த காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படு நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இறைவா, வான தூதர், புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருளையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் எங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் இல்லத்தில் எழுந்தரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்விப்பதாக. ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றோர் தலைவன் அன்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். தொற்றுநோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவே ராஜாதே ராஜனுக்கு இசை மீட்டுவே. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவே ராஜாதே ராஜனுக்கு இசை மீட்டுவே. அன்பின் நிறைவா, மணல் மாதா திருத்தலத்தை நாடி வரும் மக்களுக்கு உம் அருளாசிரை வழங்கி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவே ராஜாதே ராஜனுக்கு இசை மீட்டுவே. அன்பின் இறைவா, எங்களுக்கு நல்ல மழையை தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இறைவா. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவே ராஜாதே ராஜனுக்கு இசை மீட்டுவே. அன்பின் இறைவா,
மாதா தொலைக்காட்சியை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதற்காகவும் அதில் பணிபுரியும் பணியாளர்களை ஆசீர்வதித்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஜெபிப்போமாக. அன்பே குருவான், எங்கள் ஆண்டவரே உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்து மறுக்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம் திருப்பணி நிறைவேறிற்று. நன்றி. அதிசய மணல் மாதாவே, மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே. அதிசய மணல் மாதாவே, மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே. அதிசய மணல் மாதாவே. சதி செய்யும் பேயை மிதித்தவளி, சதி செய்யும் பேயை மிதித்தவளி, சஞ்சலம் தீர்த்தெம்மை காத்தருள்வாயே, சஞ்சலம் தீர்த்தெம்மை காத்தருள்வாயே. அதிசய மணல் மாதாவே.